சொத்துக்குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்க நிலையில அடுத்ததா பொன்முடி வழக்கில் என்ன நடக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். கடந்த திமுக ஆட்சியில் வருமானத்திற்கு அதிகமாக சுமார் 1,75,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50,00,000 அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே மற்றொரு திமுக அமைச்சரான செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சுமார் 150 நாட்களுக்கும் மேலாக சிறையில் உள்ள நிலையில் தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சரான பொன்முடிக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது திமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 30 நாட்களுக்குள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி சரணடைய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதற்குள் அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தடை பெறவில்லை என்றால் கட்டாயம் சிறை செல்லும் நிலை ஏற்படும் என கூறப்படுகிறது. அதேபோன்று பொன்முடி சரணடையாத நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் போது சரணடைவதிலிருந்து விலக்கு கோரி தனியாக புதிய மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இந்த மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டியதில்லை எனவும் நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது நடக்காவிட்டால் பொன்முடி சரணடைந்த பின்னரே மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் விசாரிக்கும் என கூறப்படுகிறது. ஆகவே சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் தடை விதிக்கும் பட்சத்தில் பொன்முடி அமைச்சராகவே தொடர்வார் என நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.